கோவில் கேட்டிட்டு இப்படி ஒரு வேலையா இருக்கு பைக்கியம். காண்டாமிருக மாதிரி ஒரு பொண்ணு எங்க இருக்க நீ? உன் முதுக பாத்துக்கிட்டே நான் மூச்சை விட வேண்டியதுதானா? எப்ப திரும்பி என் முகத்தை பாக்க போற? பாக்குற முறையாது. கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுது மேல ஊருவல விட்டாதான் குத்தி வரும். திருட்டு போயிர முதலாளி. தொடர்ந்து நாலாவது முறையவ இந்த ஆபீஸ்ல திருடி இருக்கான். டிஸ்மிஸ் ஆர்டர்ல கை வச்சு போடுங்க. கழுத்துல கை வச்சு துரத்துற இவன கும்பிடுறா. நான் தான் வேலையை விட்டு போக போறேன். எதுக்கு அனாவசியமா கும்பிடணும்? வேலை போறதுங்கிற கதை கொஞ்சம் கூட இல்ல. முதலாளி கால விழுந்து மன்னிப்பு கேளு. மன்னிச்சு விட்டுருவாரு. மன்னிச்சு விட்டா திருடத விட்டுவேனா? ஏய் பொழுது போடுறாங்க, நான் திருடுறேன். என்னைக்கு காதலிச்சு பணக்கார வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணும் அன்னைக்கே தொடங்கிருச்சு. பத்தா குற நீ டிஸ்மிஸ்ல ஆடுற. தவால் அனுப்பு, வர்றேன். நில்லுங்க. காதலிச்சிங்களா? பணக்கார பொண்ணையா? வீட்டை விட்டு ஓடுனீங்களா? தியாகி. செக்ரட்டரி, ஆர்டர் டைப் பண்ணுங்க. ரெடியா இருக்குங்க. இது இல்ல ப்ரமோஷன் ஆர்டர். பஞ்சப்படி கொடுக்கறீங்கல்ல, அதோட சேர்த்து காதலிச்சு கஷ்டப்படின்னு ஒரு 300 ரூபாய் போட்டு கொடுங்க. போங்க போங்க. சரியான லூசா இருக்கயா. மகாராணி புறப்படலாமா? பொறு மந்திரியாரு. அம்மா காலேஜுக்கு நேரமாச்சு சோறு போடு. ஆமாண்டி, நீ ஊர் பிரச்சனை எல்லாம் பட்டுவாடை பண்ணிட்டு மெல்ல வந்து என்ன விளட்டு. பொழப்புக்காக ஊர் விட்டு ஊர் வந்த இடத்துல பம்ப விளக்கி வாங்கிக்கிட்டு போட்டவங்களுக்கு பதவி உயர்வு தரல ஆத்திரம். உங்களை விட அதிகமா இந்த மேஜர் நாற்காலியில சர்வீஸ் போட்டிருக்கே, அதுக்கு என்ன கொடுத்திருக்கோம்? அந்த மனுஷனுடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? காதலிச்சு கட்டுப்படியாகாம களவாடி இருக்கான். அத புரிஞ்சுக்க கூட முடியலன்னா நான் என்ன முதலாளி? 8 மணி நேரம் நாற்காலியை சூடாக்குற ஆம்பளைங்க எனக்கு வேணாம். மும்தாஸ், மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனும் காதலிக்கணும். தாய்மார்களே உங்களுக்கும் தான். நாளைக்கு உங்களுக்கு ஒரு காதல் பிரச்சனைனா எங்கிட்ட வாங்க. சம்பளம் உயர்வு தரேன், சலுகை தரேன். வயசு மனசுக்கு தான், உடம்புக்கு இல்ல. அனாவசியமா ஆபீஸ்ல நேரத்தை வீணடிக்காம காதலிக்கிற வழிய பாருங்க. போங்க. என்றி இது அடல் சொல்லி படம் தானே? ஆமாயா. போஸ்டர்ல போட்ட சீன் எல்லாம் வரும்ல, ஏமாத்த மாட்டாங்களே? வரையா? இல்ல, போன வாரம் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன். அதுல ஒரு பொம்பளை குளிச்சு விட்டு நிர்வாணமா குளத்துல இருந்து எழுந்து வர கரெக்டா ஒரு டைம் குறுக்க வந்து மறைச்சிருச்சு. அடுத்த ஷோவாதான் அந்த ட்ரெயின் லேட்டா வராதான்னு 4 ஷோ பார்த்தேன். அந்த ஊர்ல ட்ரெயின் எல்லாம் கரெக்ட் ஆயிட்டு வரையா? காலேஜ்ல இருந்து நேரம் வீட்டுக்கு போயிட்டு வரக்கூடாது கமலா. பொதி மாதிரி புஸ்தகத்தை எல்லாம் சம்பந்தம் கூட வரல. குண்டா நீ உள்ள போங்க செல்போன். நான் டிக்கெட் வாங்கிட்டு வரேன். கமலா, தானா படம் ஆரம்பிச்சாச்சு, வாங்க. இதோ வந்துட்டேன். உங்களை எங்கெல்லாம் தேடுறது? படம் ஆரம்பிச்சு 10 நிமிஷம் ஆகுது. செக்ரட்டரி நீங்க போங்க.
என் கனவு கண்ணுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். இப்பதான் கணவன் அடி வாங்கினுங்க. இந்த பேட்டையில இவருதான் பெரிய பிஸ்தா, அவர் மேல ஐஸ்கிரீம் போட்டியா? அதுதாங்க பிஸ்தா ஐஸ்கிரீமா போட்டிருக்கேன். முகமெல்லாம் ஐஸ்கிரீம் ஆயிடுச்சு. இல்லீங்க, நான் தொடச்சிட்டே போறேங்க. ஒரு நிமிஷம் மன்னிக்கணுங்க பிஸ்தா. மேடம், உங்களை பார்க்கணும் தாங்க வந்தேன். ரூ மாறி வந்துட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. மன்னிக்கணும்மா, இது என் கனவு கண்ணிக்கு நான் வாங்கின ஐஸ்கிரீம். என்ன மாதிரி தொப்பி போட்டுருக்கீங்களா நீங்க? ஐஸ்கிரீம் தர தலைவரும் தான் கம்பெனியில விட வழக்கத்தில் இருக்கு. அதை விட்டுட்டு என்ன இப்படி அசிங்கம் பண்ணிக்கிட்டு? அவ்வளவு சொல்லுவா மாட்டிப்பான ஆனந்த். என் கனவு கண்ணியோட பேரு விலாசம் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். காலேஜ் நோட் புக். பேர் என்ன? கருப்பையா? கமலம். அண்ணன் மட்டும் இல்ல, தவறில ரெண்டு அரை விட்டுருப்பேன். அல்ப அல்ப அல்ப. அது உனக்கு காதலிக்குதே என்னவோ? காதலிக்கிறதுக்கு ஒரு முகரை வேணா? முகரை இருக்குடி. ஆம்பளைக்கு ஒரு மீசை, பொம்பளைக்கு ஒரு ஷேப் இருந்தா போதும். உடம்பு ஸ்கேல் மாதிரி இல்லாம இருந்தா சரி. நீ அலையிற கேட்ட. இன்னும் ரெண்டு வருஷம் போனா நீ இப்படிதான் அலைய போற. அவன் கோட்டும் அவன் தொப்பியும் மன்மதனுக்கு மச்சான் நினைப்பு. செருப்படி வாங்க போறான் பாரு என்கிட்ட அவன். கமலம், போதி மரத்தடியில தான் புத்தருக்கு ஞானம் வந்தது. இந்த புளிய மரத்தடியில நிக்கிற என்ன பார்த்து காதல் வராதான்னு உன் காலேஜ் வழிய காத்துக்கிட்டு இருக்கேன். நான் என்ன காலேஜ் பெண்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இந்த வீட்டுக்கு ஒரு வேலையா வந்தேன். வேலை முடிஞ்சு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். அவ்வளவு சொல்லுவா மாட்டிப்பான ஆனந்த். வேலை முடிஞ்சதல்ல, ஸ்டேஷன் வரைக்கும் வந்து ஒரு கையெழுத்து போட்டு போங்க. இப்பதான் இந்த வீட்டை ரைடு பண்ணி ஜீப்ல ஏத்தி. சத்தியமா நான் இந்த வீட்டுக்கு வரல சார். காலேஜ் பொண்ணுல வேடிக்கை தான் பாத்துட்டு இருந்தேன். உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டோம். ஸ்டேஷன் வரைக்கும் வந்து கையெழுத்து போட்டு போங்க. நாளைக்கு வரேனே. போடா போடாங்கிறேன். ஐயோ தள்ளாதீங்க சார். போடா திறந்த ஜீப்பா. ஏன் சார், நான் என்ன ஓட்டு கேட்கவா போறேன்? நமஸ்காரம்மா. வீட்டுல குழந்தை குட்டிலாம் நல்லா இருக்காங்களா? சீக்கிரமா போங்க சார், எல்லாரும் பாக்குறாங்க. அசிங்கமா இருக்குது. வரும்போது நிதானமா வருவீங்க, போகும்போது மட்டும் அசிங்கம் வந்துடும்ல. பாத்தா பெரிய மனுஷன் விட்டு பையன் மாதிரி இருக்க. ஏன்டா அப்படி அலையறீங்க? ஐ ஜீப்ல உங்கள்டி. எனக்கு வேண்டியவங்க எல்லாம் பார்த்தாச்சு. உங்களுக்கு வேண்டியவங்க யாராவது பார்க்கணுமா சார்? இந்த பக்கம் பவர் பிரச்சனை இல்லாட்டி இங்கேயே ஃபேக்டரி போடலாம். கீழே வீடுங்கள்லாம் இருக்குங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி முடிவெடுத்தா பெட்டர். சிம்னி 60 அடிக்கு ஒஸ்தி கட்டிட்டா புகை ப்ராப்ளமே வராதியா? இந்த பக்கம் எத்தனை வீடுங்க இருக்கு? பிள்ளைய அனுப்பிச்சிருக்காங்க. நான் இங்க வந்தேன். பெண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் தகவல் அனுப்பிச்சதுல இருந்து அந்த பிள்ளை காயில விழுந்துருச்சு. பொண்டாட்டி பேர சொல்லி ஜன்னில பிணாத்துது. நாளைக்கு ஏதோ அசம்பாவிதம் நடந்து போச்சுன்னா என்ன பயமுறுத்துறீங்களா? நடக்கட்டமே அசம்பாவிதம், விவாகரத்து பிரச்சனை இல்லாம போயிடும். நான் தான் அந்த கல்யாணத்தை மறந்துட்டேன். என் மகளை நான் சாகர வரைக்கும் வச்சு காப்பாத்துவேன். நீங்க வாட்டுக்கு வைரத்தோடு போடு, காசு மாலை போடு, என் பொண்ணை திருப்பி அனுப்புவீங்க. நான் அப்பப்பா வந்து உங்க காலில் விடணும் இல்ல? ஏய் ஆட்டோ தகவன் பா ஜல்தி. நீங்க போகலாம் சாமி. அக்கா அழுதுகிட்டே காலத்தை ஓட்ட வேண்டியதானா? பொண்ணா பிறந்துருச்சே, வேற வழி? அது அந்த காலங்க அக்கா. கண்ணை தொடச்சிட்டு துணிமணி எடுத்து வச்சுட்டு பெரியவங்களை கும்பிட்டு கிளம்பு. ஜனா நீ குழந்தை, பெரிய தனமெல்லாம் பண்ணாத. பெரியவங்க எல்லாம் குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறப்போ ஒரு சேஞ்சுக்கு குழந்தைங்க பெரியதனம் பண்ணி பாக்குறமே. அக்கா நீ கிளம்பு. விட்ட நாள் முழுக்க இப்படி நிப்பியே. போஸ்ட் கொடுத்தது போதும், போ. அக்காவை தயார் பண்ணு, போடி. உங்க பொண்ணு நல்ல மேல நான் இருந்தா ஒண்ணு முடிச்சு போட்டவங்க பின்னால பிடிவாதமா இருந்திருப்பேன், இல்ல மூச்சு விட்டுருப்பேன். உங்க பொண்ணு கோழ, அதுதான் பந்தாடுறீங்க. கல்யாணமே வேண்டாங்க. ஒரு பொண்ணு மனசால ஒருத்தனை நினைச்சிட்டா சாவத்தவிர வேற எதுவும் அவங்களை பிரிக்க கூடாது. சாவிலே ஒன்னா சேர்ந்தவதான் சரித்திரம் ஆயிடுறா.
நாளைக்கு அவனுங்க நகை போடுறானு விரட்டி அடிச்சா சுடுகாட்டுல இறந்துடணும். சங்கிலியால் அடிப்போம். அக்கா, இது என் பாட்டி எனக்கு போட்டது, அதனால எங்க வீட்டுல யாரு இதை ஏன் கொடுத்தேன்னு கேட்க முடியாது. உன் புருஷனுக்கு வைக்கிருந்தா அவரு பெத்தவங்க வாய மூடட்டும், உங்க அப்பாவுக்கு வைக்கிருந்தா உனக்கு இன்னொன்னு பண்ணி போடட்டும். இல்ல, தங்க சங்கிலியை கேட்காத மாப்பிள்ளைய நான் தேடிக்கிறேன். இது உங்ககிட்டே இருக்கட்டும்.